Hard to breathe, but that's alright. Hush. Hi, hello, and welcome to you. ADMM gaming tamil channel ki idha nammal pakkapad solla kettinga appadina innikki final of free fire la inda or official ana reply undu kadachirukku idha pathi eppdi solla kettinga appadina free fire ban a illaya appadina pathina but idhume vandru paathina direct reply kediyadhu indirect ah vandu reply kudukra mari oru vishayam vandu pannikiranunga adhu enna pannikiranunga appadina na ungalku undu video la kaatren kandipa so na paakum bodhu nerai per vandru paathina kandipa shocking ah da irukum enna da ipdi pannitinga appadina mari da irukum adhu enna nama video ku vandu paakalam so adhukku appuram vandru paathina idhu varaikum nama game ku la evlo events vandru paathina sollamukalam vandirukum adhu நாளைக்கு இந்த ஈவெண்ட் வருது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது பட் வந்திருக்கும் ஆனால் வரப்போற ஒரு ஈவெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கிறானுங்க அதுவும் டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கிறானுங்க அது என்ன ஈவெண்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா புது ஈவெண்ட்ஸ் வந்து வர மாதிரி இப்போது சில அப்டேட்ஸ்லாம் வந்து கிடைச்சிருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் ஃப்ரீ ஃபயர் ஒரு சைடு பேனாக இருந்தாலும் கூட ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்துருக்குது இல்லையா ஸோ அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து விட்டுருக்கிறானுங்க பட் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஹோல்ட் பண்ணி பிடிக்கணும் இல்லையா ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்து இன்னும் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது அதனால் அதுக்குள்ளே ஹோல்ட் பண்ணி பிடிக்கணும் நம்மளை வந்து கேம் கூட்டு வெளியே போக வச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறானுங்க அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வந்து பாருங்க தேசி ஒரு லைக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் அப்படின்னா மறக்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க இப்போ அவங்க டேரக்ட் அப்படிக்குள்ளே போயிடலாம் ஓகே கிளினிக் நோட்டில் ஃபஸ்ட் அப்படி என்ன அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த மந்த்துக்கான டிஸ்கவுண்ட் இவெண்ட்டு எதிர்பார்க்கலாமா எதிர்பார்க்க கூடாதா வருமா வராதா அப்படின்னு மாதிரி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஸோ இந்த மந்த்துக்கு டிஸ்கவுண்ட் இவெண்ட்டு இது வரைக்கும் லீக்கர் செல்லேருந்து இந்தியா சூருக்காக அப்டேட் பண்ணலைங்க ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் வந்து யோசிக்க தேவையில்லை இந்த மந்த்துக்கு மேக்ஸிமம் வந்து வரதுக்கு சான்ஸ் கிடையாது அதர் சொருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மிஷப்லாம் கொண்டு வந்துருக்கிறானுங்க நம்ம சொல்கிறதுக்கு இது வரைக்கும் அஃபிஷியலாக லீக்கர்ஸ்லேருந்து கொடுக்கல பட் ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆனாலும் வந்து டேட்லாம் வந்து கடந்து போகுதுங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதியாச்சு 28ஆம் தேதியோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்தே வந்து க்ளோஸ் ஆகிடும் ஸோ அதனால் வந்து 3 நாள் 4 நாளுக்குள்ளே மிஸ்டர் ஷாப் வந்து முடிப்பானுங்களா அப்படின்னு எனக்கு தெரில வந்துச்சு அப்படின்னா 3 நாள் 4 நாள் தான் இருக்கும் ஸோ அதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யோசிக்க வேண்டியிருக்குது அதனால் இந்த மந்த்துக்கு வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து மிஸ்டர் ஷாப் இருக்குது மக்களே ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா அசைன் ஸ்கிரீடோட கொலாபரேஷன் ஐட்டம்ஸ்லாம் வச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஷாப் வந்து இருக்குது ஸோ அதனால் நெக்ஸ்ட் மந்த்துக்கு தான் கொண்டுவானுங்கன்னு நினைக்கிறேன் இந்த மந்த்துக்கு மேக்ஸிமம் வந்து வரதுக்கு வாய்ப்பு கிடையாது என்னை பொறுத்தளவுக்கு ஒரு 90% வந்து சான்ஸ் கம்மி தான் ஓகேவா ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னைக்கு காலையில் ஒரு ஈவெண்ட் வந்து கொண்டு வந்தானுங்க என்ன ஈவெண்ட் அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா மோகோ ஸ்டோரு ஸோ இது ஆக்சுவலாக யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஈவெண்ட்டு பங்களாதேஷருக்கு வந்து வரும்னு சொல்லியிருந்தாங்க பங்களாதேஷ்க்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம சோருக்கு வரும் ஸோ ஆனால் நம்ம வந்து எதிர்பார்க்கல கண்டிப்பாக இது வரும்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நல்ல நல்ல பண்டில்ஸ் வர கொடுத்துருக்கிறானுங்க ஸோ குளோவல் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குளோவல் ஸ்கின் தான் ஸோ கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கன் ஸ்கின்லாம் கொடுத்துருந்தானுங்க ஆக மொத்தத்துக்கு ஒரு நல்ல ஒரு பண்டிலாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து மோகோ ஸ்டோரில் வந்து கிடச்சிருக்குது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன அப்படி இப்படிலாம் பண்ணுறானுங்க ஃப்ரீ ஃபயர்லாம் அப்படி பண்ண மாட்டானுங்களே இவ்வளோ நல்ல பண்டில்ஸு அப்புறம் இந்த பண்டில் மாதிரி அது என்ன சொல்கிறது இந்த குளோவால் இதெல்லாம் கொடுக்கவே மாட்டானுங்களே எப்படி கொடுக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் நம்மளை தக்க வைக்கணும்னு நினைக்கிறானுங்க அதாவது கேம் விட்டு வெளியே போக வச்சிடக்கூடாது அப்படின்னு மாதிரி நினைக்கிறானுங்க ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து மேலே மேலே இந்த மாதிரி தான் பண்ணிட்டு போவானுங்க நீங்கள் வேணால் பாருங்கள் ஃப்ரீ ஃபயர் வந்து வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கால் பேக் ஈவெண்ட்டில் கூட நல்ல நல்ல ஐட்டம்ஸ் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் இதுக்கு மாதிரி வந்து ஒரு பண்டில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தானுங்க பார்த்தீங்களா இந்த ஆர்டிக் ப்ளூவோட ஆரஞ்சு கலர் பண்டில் அந்த மாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஏதாவது வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ராப் விரிப்பானுங்க நமக்குனே வந்து பார்த்தீங்கன்னா வலை விரிப்பானுங்க அதில் நம்ம ஒழுங்கு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே வரணும் அப்படின்றக்காகவே வந்து நிறைய ரெடி பண்ணுவானுங்க அதை நீங்கள் கூடிய சீக்கிரமே நம்ம கேம்குள்ளே பார்ப்பீங்க ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் என்ன சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இப்போ நமக்கு போயிட்டு இருக்க இந்த ஒரு டைமண்ட் ராயல் பண்டில் இன்றைக்கி நைட்டோட வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகுது அதனால் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எடுத்துங்க அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ போச்சே அம்மா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கதட்டு இருந்தால் ஒன்றுமே நடக்காது ஸோ ஃபீமேல் பண்டில் தான் எடுக்க வேண்டி வரும் அதனால் இப்போயே ட்ரை பண்ணி அந்த மேல் பண்டில் எடுக்கணும் அப்படின்னா எடுத்துங்க நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேம்குள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் ஸோ ரெண்டு பண்டிலையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஓகே தான் இருக்குது ரெண்டுமே வந்து குறை சொல்கிற மாதிரி கிடையாது ஓகே அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் டைமண்ட் ராயலுக்கு கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது ஆனாலும் இப்போலாம் வந்து டைமண்ட் ராயல் இதுக்கு மட்டமாலாம் வருதுங்க அதை பார்க்கும்போது இந்த பண்டில்ஸ்லாம் வந்து ஒன்றும் கிடையாது நல்லா தான் இருக்குது ஸோ பண்டில் பொறுத்தளவுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம வந்து கேமரில் சொல்லுங்கள் ஸோ அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் நம்ம சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரூம் கார்ட்ஸ்லாம் தரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக நம்ம ஃப்ரீ ஃபயர் எப்பவுமே இப்படி பண்ண மாட்டானுங்களே ப்ரோ எதுக்கு ப்ரோ இப்படிலாம் பண்ணுறானுங்க பிஆர் ரேங்க்டு கூட வந்து சீசன் ஸ்டார்ட் ஆனதுக்கு நிறைய ஃப்ரீ கார்ட்ஸ்லாம் கொடுத்துறானுங்க இப்போ நடனா இப்படி பண்ணுறானுங்க என்ன நடக்குது எதுக்கு இப்படி பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக
ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயர்ஸ் வந்து தக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறானுங்க. ஸோ ஏன்னா ஆல்ரெடி ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ண முடியாமல் நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண முடியாமல் வெளியே போயிட்டாங்க. ஸோ அதிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இழந்துட்டாங்க. அதாவது வந்து அந்த மேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி கிராஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்கிடுச்சுங்க. அவ்வளோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிடுச்சு. அந்த லாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈடுகட்டணும்னா ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப வரணும். பட் இப்போதைக்கு ஃப்ரீ ஃபயர் வந்து திரும்ப வர நிலமையில கிடையாது. அதனால் வந்து இதை வந்து ஈடுகட்ட முடியாது அப்படின்னால இருக்கிற பிளேயர்ஸ் ஏதாவது தக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில ஸ்டெப்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸும் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றனால தான் இப்போ வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ ஈவெண்ட்ஸு ஃப்ரீ வாட்லாம் கொடுத்தானுங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளும் வந்து கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணுவோம் அப்படின்றதுனால தான் இப்பெலாம் கொடுத்துட்டு இருக்கிறானுங்க. வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ போக போக நான் சொன்ன மாதிரி இதை விட நிறைய ஃப்ரீ வாட்ஸ் வந்து நம்ம கேம் குழந்தை எதிர்பார்க்கலாம். கால் பேக்கில் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாறு மாறா தக்காளி கொடுப்பானுங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நமக்கு அப்கமிங்கில் அஃபிஷியல் அப்டேட் வரும்போது நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்குற இந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட். இதை பார்த்தோன்னே சீரியஸாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து ஷாக்கிங் ஆகிட்டேன். என்னடா நடக்குது, திரும்ப திரும்ப வந்து ஒரு ட்விஸ்ட்டாக ட்விஸ்ட்டாக கொடுக்குறீங்களாடா. படத்தில் கூட இப்பெல்லாம் ட்விஸ்ட் பார்த்து கிடையாது, இவ்வளோ ட்விஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்துட்டு இருக்குது. என்ன அப்படின்றது நான் இப்போ உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஃப்ரீ ஃபயர் வந்து பேன் ஆனதுக்கு அப்புறம், ஓகேவா? ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்து பேன் ஆகி ஒரு 8 நாளைக்கு மேலே ஆகுது இல்லையா? ஸோ பேன் ஆனதுக்கு அப்புறமிலிருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ் இருக்குல்ல, இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு எங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் போகிறதே சுத்தமாக நிறுத்திட்டானுங்க. ஏன் அப்படின்னா பேனான ஒரு கேமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் போகிறதும் சரி இல்லை அப்படின்னா அந்த சோஷியல் மீடியா பேஜில் ஆக்டிவாக இருக்கிறதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்டான ஒரு விஷயம் அப்படின்றதுனால அந்த என்ன சொல்கிறது சோஷியல் மீடியா பேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி இன்ஆக்டிவாக மாறிட்டானுங்க. பட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான விஷயம் வந்து நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பேரை மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. என்ன ப்ரோ சொல்கிற கொஞ்சம் தெளிவாக சொல்லு ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயரோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதோட நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா அஃபிஷியல் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ அதை இப்போ நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறானுங்க, கரீனா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதோட யூசர் நேம் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறானுங்க. அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் வீடியோ கேம் கீழே அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆஃப் கரீனா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டானுங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே கீழே லிங்க் கொடுத்தானுங்கள ஃப்ரீ ஃபயரோட லிங்க், அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தூக்கிட்டானுங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர் பேன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கவா, இல்லை இது ஃப்ரீ ஃபயர் மேக்ஸோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜாக மாறிடுச்சு, அங்கே எதுக்கு நம்ம ஃப்ரீ ஃபயரோட லிங்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டானுங்களா, என்ன நினப்பில் தான் வந்து தூக்குனானுங்க அப்படின்னு தெரில. மேபி நமக்கு ஃபேஸ்புக்கோட நேமையும் சேஞ்ச் பண்ணிட்டானுங்களா அப்படின்னு தெரில, அதில் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்படி சேஞ்ச் பண்ணியிருந்தானுங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் வச்சிருப்பேன். ஓகேவா? ஸோ சேஞ்ச் பண்ணிக்கிறானுங்களா இல்லையா அப்படின்னு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வச்சிருக்கேன். இந்த இன்ஸ்டாகிராம் பேஜோட நேமை மாற்றுறதுக்கு ரெண்டு விதமான காரணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் தான். இதை தவிர வேறு ஏதாவது யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேமரா சொல்லலாம். ஃபஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். அந்த பேச்சுவார்த்தையில் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, ஃப்ரீ ஃபயர் வந்து பேன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா திரும்ப ஒரு நாள் நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம். அது வரைக்கும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸோட ஒரு சோஷியல் மீடியா பேஜாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃபயர் வந்து நினச்சிருக்கலாம். அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மொத்தமாக தூக்கிட்டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை மட்டும் ரன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவில் இதை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ஒரு தாட் என்ன அப்படின்னா இது வரைக்கும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிவு வந்து ஃப்ரீ ஃபயர் சொல்லலை, இது வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ நல்லா வந்து ஆப்பை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தானுங்க. ஸோ இன்னும் வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது எதுக்கு இந்த சும்மா வந்துட்டு இந்த சோஷியல் மீடியா பேஜ் வந்து சும்மா கிடக்கணும், வேஸ்ட்டாக தானே கிடைக்குது, போஸ்ட் எதுவுமே போடாமல் தானே கிடைக்குது. ஏன்னா பேனான ஒரு கேமோட போஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேஜில் வந்து போட முடியாது. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேன் கிடையாது, நேம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா சும்மா கிடையாதுங்க, பேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் ஃபாலோவர்ஸோட இருக்குது. அதனால் வந்து சும்மா கிடக்கிறது அவனுக்கு விரும்ப மாட்டானுங்க. ஸோ மேபி இதை வந்து நினச்சிருந்தானுங்க அப்படின்னா ஏன் சும்மா கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தானுங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு நான் வந்து செகண்டாக இருக்கிறதா நான் வந்து யோசிக்கிறேன், எதுக்கு வந்து பேஜ் வந்து சும்மா பண்ணும், அதில் வந்து போஸ்ட்டு போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பானுங்க. இதை ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பானுங்க. அதுதான் வந்து நான் வச்சு அதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நினைக்கிறேன் வாய் வந்து இன்றைக்கி ரொம்ப ரோலாகுது. ஸோ இதை வந்து நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம வந்து கேமரில் சொல்லிவிடுங்க, பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்றத. இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனி வந்து பிரஸ் பண்ணிவிட்டுருங்க. இந்த மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக சந்திக்கிறீங்க. ஸ்டே கே பாய்.